வீட்டில் என்ன போர் அடிக்கி, இந்த 5 பைசா 3 நம்மளை இங்கேட்டு படத்துக்காவது கூட்டு போகுதா? ஏ அப்பா, போர்னா போர், அப்படி ஒரு போர் போட்டு அட்டி அட்டின்னு போட்டு அடிக்கி. நெட்டம்மா, ஏ நெட்டம்மா, என்ன செய்த? நானா துணி துவைக்க. ஏமட்டி கிண்டல் அடிக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சென்னல்ல உட்காந்துக்கிட்டு வேணும் உட்காந்துருக்க ஒரு மாதிரி. என்ன செய்ய பாபு மனசரே, ரொம்ப போர் அடிக்கி, அதான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எந்திரி நெட்டம்மா, நம்ம வாக்கிங் போகலாம், எனக்கும் ரொம்ப போர் அடிக்கிவா, அப்படி பேசிட்டே போவோம். இவர் கூட வாக்கிங் போனால் எப்படியும் போகிறத வழியில் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியோ இல்லைன்னா ஒரு பாப்கார்ன் வண்டியோ இல்லை ஏதோ ஒரு கடலை வண்டியாவது வரும், கண்டிப்பாக வாங்கிடலாம். அப்படியே போகிற வழிபுறம் ஒன்றுனா தின்னுட்டே போனால் நல்ல சூப்பராக இருக்கும், நேரமும் போவோம் போயிடுவோம். சரி, ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிடுதீரு, வரேன். உடனே ஒத்துக்கிட்டா நம்ம எது சொன்னாலும் அதுக்கு 2 வார்த்தை எதிர்த்து பேசிட்டு தானே அதுக்கப்புறம் விடுவா, ஆதாயம் இல்லாமல் பண்ண மாட்டாளே. போவோமா ஊர்கோளம். நல்ல ரோடு இன்னைக்கு நல்ல நீட்டாக இருக்க, மழை எதுவும் பெஞ்சிச்சோ அதான் நல்லா கழுவி விட்ட மாதிரி இருக்கு. நெட்டமா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பா போலுக்கு. பாபு மனுஷா, எல்லாத்தையும் பார்க்கணும், ரோடு எப்படி இருக்கு, மரம் எப்படி இருக்கு, எல்லாம் பார்க்கணும். சும்மா எங்கேயோ யோசிச்சுக்கிட்டு நடக்கிறதும் செல்போன் பார்த்துட்டு நடக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காதப்பா. பாபு பாபு, நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா, அந்த பாட்டுல அந்த நடிகை அவரு தோல்ல உப்பு மூட்டை தூக்கிட்டு போற அதே மாதிரி செய்வீரா? ஐயோ, இவ முதுகு வலி வர வச்சு நாளைக்கு லீவு போட வச்சிருவோம் பள்ளி, ஏதாட்டி சொல்லி சமாளிப்போம். எப்பா, நேத்து நிறைய ஃபைல்ஸ் பார்த்து முதுகுல வலி தாங்க முடியல நெட்டம்மா, வீட்டுல போய் தைலம் தேய்ச்சி விடுனே. நமக்கு உப்பு மூட்டை கேட்டதும் இவருக்கு கழுத்து வலி எல்லா வலியும் வரும். சரி பாபு மனசரையே, வாரும் போவோம். அந்த தென்னமரம் தோட்டம் வழியா போகணும், நல்லா குளுகுளுன்னு காத்தடிக்கும். சரி நெட்டம்மா. ஐயோ, தேங்காவும் இளநீருமா தொங்குத, வரைச்சிட்டு போனால் 1 வாரத்துக்கு குழம்பு வச்சுக்கிடலாம். நல்ல இளநீ குடிக்கலாமா அடிக்கிற வெயிலுக்கு? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? நடா நெட்டமா, நின்றுட்டு இருக்க. இவரு ஒரு ஆளு, புழு புழு புழுன்னு வருவாரு கிழவங்கணக்கா. இருங்க பாபு, முக்கியமான யோசனையில இருக்கேன். என்ன நெட்டமா முக்கியமான யோசனை? சரி, இவர் அப்படி இங்கே நிற்கட்டும், கடக்கட கடக்கடன்னு மரத்தில் ஏறிடுவோம். நெட்டமா கிறுக்கி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, மரத்துலலாம் ஏறக்கூடாது. பாபு மனசா, நீர் புலம்பிக்கிட்டே இருக்கும், டக்கு டக்குன்னு தேங்காய் பறிச்சு போடுறது என்ன, டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடுவோம். ஐயோ நெட்டம்மா, இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு திருடக்கூடாது, வா நான் உனக்கு வாங்கித்தரேன். நீர் இப்படியே பேசிட்டு இருந்தா டக்கு டக்குன்னு பறிச்சு போடுறதே கொஞ்ச நேரம் சத்தம் கட்டாம இரியும். நெட்டம்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு, இறங்கிரு. ஒமுறை கூட்டு வந்ததுதான் தப்பு. பாபு மனசா, கொத்து கொத்தா கிடக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, எதை பறிக்கனே தெரியலையே எனக்கே. நெட்டம்மா, நீ பேசுறது எனக்கு கேட்கல, என்னது? கிட்ட இருந்தாலே இந்த மனுஷனுக்கு காது கேட்காது, மியால எங்க கேட்கும், தள்ளி நில்லுங்க தேங்காவ போட போறேன். நெட்டமா கேட்க மாட்டேக்கு, சத்தமா பேசி என்னது? பாபு மண்டேரே, தேங்காவ போட போற, தள்ளி நிலும், கண்ணாடி கிண்ணாடி மூஞ்செல்லாம் பிஞ்சிட்டு போயிரும், தள்ளி நிலும். என்ன சொல்லுதானே விளங்கலைய, சீக்கிரம் இறங்கி வா. தேங்காய் போடதே பிடியும். கேட்க மாட்டேக்கு, கண்ணு சரியா தெரியல. பாபு மனுஷா, என்னாச்சு? ஐயோ கடவுளையும் புருஷனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, வாயை பிளந்துட்டு விழுதாரே. கடவுளே, இந்த தேங்காவை பறிச்சுட்டு தான் இறங்க முடியும், வர வழி இல்லையே, எனக்கு ஆசை வந்துட்டே. பாபு மனுஷா, அந்த வந்துட்டேன், பறிச்சு போட்டாச்சு, சீக்கிரம் போய் என்னன்னு பாப்போம். ஐயோ ஐயோ, விறு விறுன்னு இறங்கி என்னன்னு பாக்கணும், வாயெல்லாம் பிளந்து கிடக்காரு. பாபு மனுஷா, பாபு மனுஷா, பாபு மனுஷா, என்ன வாயை பிளந்து கிடக்கிற, என்னாச்சு, தேங்க விழுந்துட்டோம் மேல. ஆண்டி, நீங்க யாரு, எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஆண்டி சாக்லேட் தாங்கல. பேதியில போற பாபு. ஆண்டியா? ஆண்டி, நான் உங்க பொண்டாட்டி. ஆண்டி இல்ல, பொண்டாட்டி சொல்லுங்க. ஆண்டி, அது கெட்ட வார்த்தை, எங்க அம்மா வாயில சூடு போட்டுரும், அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் கடவுளே, தேங்காய் மண்டையில விழுந்ததுல பாபு கோட்டி ஆயிட்டாரு, எனக்கு என்ன செய்வேன், ஒரு தேங்காக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் மெண்டல் ஆயிட்டார. ஆண்டி வழி விடுங்க, ஆண்டி தீப்பெட்டி வாங்கிட்டு போலன்னா எங்க அம்மா அடிக்கும். ஏன் இந்த ஆளு பின்னோக்கி போயிட்டானோ, மனசுல சின்ன நொல்லன்னுலாம் நினைக்காம வயசான காலத்துல, நான் இப்ப என்ன செய்ய? பாபு மனுஷா, பாபு மனுஷா, நான் உன் பொண்டாட்டி, அம்மாலாம் உனக்கு கிடையாது, அப்பாவும் கிடையாது, உனக்கு ஒரு சித்தப்பாவும் அவங்க மகளும் தான் உண்டு, சரியா? நீ சின்ன வயசா இருக்கும்போது அவங்களாம் செத்து போயிட்டாவோ, உங்க அப்பா அம்மா, நீ எங்க போற, எந்த அம்மா அப்பாவும் போற, அம்மா அப்பா நீ யார்ட்டையும் பேராத, விளக்கு மரம் கொண்டு சாத்தி விடுவாளுவோ. ஐயோ, தீப்பெட்டி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எங்க அம்மா செத்து போயிட்டாங்களே, நான் என்ன செய்ய? ஆண்டி ஆண்டி, எங்க அம்மாட்ட கொண்டு விடுங்க ஆண்டி. அட கடவுளே, என்ன சிறையா இருக்குன்னா இப்ப என்ன செய்ய? இப்ப அம்மாவுக்குன்னா எங்க போட்டோம்? இந்த ஆள் என்ன இப்படி அழுதுட்டு நிக்காரு?
அம்மா செத்து பிட்டினா அழுதுட்டுலாம் கிடக்கான், என்னத்தை சொல்ல சின்னாதான் அம்மானு சொல்லிடுவோம், சொல்லி எதையாவது சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் படுக்க வச்சா சரியாயிரும், மண்டையில் ஐஸ் ஒத்தட்டம் கொடுத்தா காலையில் முழிச்ச எல்லாம் சரியாயிரும். பாபு இங்கே இரு, நான் தான் உன் அம்மா, சரியா? நீ சேட்டை பண்ணக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை, நீங்கள் பொய் பொய்யா ஏமாத்துறீங்க, நீங்கள் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா நல்லா அழகாக சேலை கட்டி சூப்பராக இருப்பாவோ, உங்களை பார்த்தா எங்கள் வயக்காட்டில் உள்ள சோளக்காட்டு பொம்மை மாதிரி இருக்குது, பொய் பொய் பொய். இது ஒப்பேராது, தூக்கிட்டு போயிராண்டி தான். ஆண்டி கையை விடுங்க, நீங்கள் பிள்ளை பிடிச்சிட்டு போகிற பொம்பளை தானே, குழந்தைங்களை கடத்துறீங்களா? இருங்க, எங்கள் அம்மாட்ட சொல்லுது. ஆண்டி இல்லை தோண்டி இல்லை, இந்த தியாங்காவையும் வச்சுக்கோ, வந்ததுக்கு தியாங்கா இல்லாமலாம் போக முடியும்? ஆண்டி நீங்கள் என்ன கடத்திட்டு போகிறீங்க, என்ன விடுங்க. மூச்சு சத்தம் வழியே வரக்கூடாது. ஆண்டி போண்டின்ட்டு வாய மூடிட்டு வா, தேங்காவை பிடிச்சிரு, விட்டுறாத. இல்ல இல்ல, இது என்னோட அம்மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, இது ரொம்ப கொடுமைப்படுத்துது அம்மா. எனக்கு இதெல்லாம் தேவையா? தேங்காவை கூட்டு பறிக்க கூட்டிட்டு வந்துகிட்டு இந்த ஆளு மண்டையில விழுந்து சீரழிதேன், தூக்க முடியுதா? மலமாடு மாதிரி இருக்காரு. அம்மாவா? அம்மா ஆமா, ஏழு கலத வயசாவது அம்மான்னு அம்மாண்டு கிடக்காரு. ஆண்டி அம்லண்ணா ஆண்டி, கண்ணு மூலியம் புதுங்கி புடுங்கி வீசி விடுவேன், வீசி பேசாம வாரும். ஆண்டி விடுங்க. கேரு பாபு மண்டேரே, தேங்காய் கொண்டு மறுபடியும் மறுபடியும் மண்டையில கொட்டி விடுவேன், அமைதியாவா? அடிக்கி இந்த ஆண்டி.